மதிப்புக்குரிய நண்பர்களே, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வது எப்படி என்பது பற்றி நாம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம். இதில் இன்று ஏற்றுமதி பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு முன் நான் 5 வீடியோக்களை வந்து வெளியிட்டிருக்கோம், இந்த வீடியோக்களையும் பாருங்கள். மேலும் நமது குளோபல் எக்ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்மளை வெளியிடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்தடையும். நாங்கள் வீடியோக்குள்ள போனோம். நாம விலை சொல்லும் முறைகளில் வந்து விலை நிர்ணயிக்கும் முறைகள் வந்து மொத்தம் 11 முறைகள் இருக்கு. இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து FOB, CFR அண்ட் CIF அப்படிங்கக்கூடிய கடல் வழியான ஏற்றுமதிக்கு செய்யக்கூடிய பொருளுக்கான விலை நிர்ணயிக்கும் முறையை பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எக்ஸ்வொர்க் ரீ கேரியர் FAS என்கிற இன்கம் டேர்ம்ஸில் வந்து ரீ அலான்சர்ஷிப் CPT என்கின்ற கேரேஜ் பேர் டு CIP என்கின்ற கேரேஜ் இன்சூரன்ஸ் பேர் டு DAT டெலிவர்ட் டெர்மினல் TAP டெலிவர்ட் பிளேஸ் DDP டெலிவர்ட் டூட்டி பேட். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எக்ஸ் ஒர்க் அப்படிங்கிற டேம். இதில் இந்த முறையானது விமானம், கப்பல், ரோடு எந்த வகையான ஏற்றுமதிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து ஏற்றுமதியாளனுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளை உற்பத்தி பண்ணி தன்னுடைய குடோனில் வைத்திருக்கிறதோட ஏற்றுமதியாளனுடைய பொறுப்பு முடிந்திருது. இதில் வந்து இறக்குமதியாளர் தான் மித்த அனைத்து பணிகளையும் பணிகளையும் செய்யணுதில். கண்டெய்னர்ல இருந்து எடுத்துட்டு போய் ஏற்றுமதியாளன் துறைமுகத்தில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணி கப்பல் அல்லது விமானத்தில் ஏற்றி இறக்குமதியாளனுடைய இடம் வரை கொண்டு செல்வதற்கான அனைத்து பொறுப்புகளும் செலவுகளும் இறக்குமதியாளரை சார்ந்ததாகும். இந்த முறையானது ஏற்றுமதியாளருக்கு மிகவும் ஒரு ரொம்ப சாதகமான முறை. இதில் வந்து ஏற்றுமதியாளர் பொருள்கள் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான ஆவணங்களை மட்டும் தயார் செய்து கொடுத்தா போதும். அது பேக்கிங் லிஸ்ட், இன்வாய்ஸ், இந்த மாதிரியான ஆவணங்கள் மட்டும் கொடுத்தா போதும். இதில் விலை சொல்லும் பொழுது வந்து நம்மளுடைய பொருளுக்கான விலை ப்ளஸ் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் லாபத்தை ரெண்டும் சேர்த்து சொன்னால் போதும். அடுத்த முறை வந்து FCA முறை, ஃப்ரீ கேரியர். இந்த முறையானது விமானம், கப்பல், ரோடு எந்த முறையிலான ஏற்றுமதிக்கும் பயன்படுத்தலாம். இதில் வந்து பொருட்களை பேக்கிங் செய்வது, லேபிளிங் செய்வது, விமானத்தில் ஏற்றி துறைமுகம் வரை கொண்டு செல்வதற்கான கட்டணம் ஏற்றுமதியாளரை சாரும். இதில் ஏற்றுமதி துறைமுகத்தில் வாகனத்தில் பொருட்களை இறக்குவது, கப்பல் விமானத்தில் ஏற்றுவது, கப்பல் விமான கட்டணம், மெரைன் இன்சூரன்ஸ், இறக்குமதியாளருடைய துறைமுகத்திலான ஹேண்ட்லிங் சார்ஜஸ், இறக்குமதி வரி, இறக்குமதியாளனுடைய இடம் வரை செல்வதற்கான அனைத்து கட்டணங்களையும் வந்து இறக்குமதியாளரே சாரும். அடுத்து வந்து FAS. இதில் இந்த டேர்ம்ஸ் வந்து கப்பல் வழியான ஏற்றுமதிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதில் வந்து பொருட்களை துறைமுகம் வரை கொண்டு செல்லும் கட்டணம், துறைமுகத்தில் பொருட்களை இறக்கி வைப்பதற்கான கட்டணம் வரை வந்து ஏற்றுமதியாளருடைய பொறுப்பாகும். இறக்குமதியாளருடைய பொறுப்பானது கப்பலின் பொருட்களை ஏற்றுவது, கப்பல் கட்டணம், இறக்குமதியினுடைய வரிகள், இறக்குமதியாளருடைய இடம் வரை எடுத்து செல்வதற்கான கட்டணம் அனைத்தும் வந்து இதில் வந்து இம்போர்ட்டரே சாரும். அடுத்து வந்து FOB. இதை வந்து நம்ம இது FOB, CFR, CIF இந்த மூணு முறை வந்து நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ரகமாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதுக்கு முந்தின வீடியோவை நம்ம லிங்கில் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த முறை வந்து CPT, கேரேஜ் பேடு டூ.
இந்த வகையான இன்கம் டேக்ஸ் வந்து அனைத்து வகையான கப்பல், விமானம், ரோடு வழியான ஏற்றுமதிக்கு பயன்படுத்தலாம். இதில் வந்து பொருட்களை வாகனத்தில் கொண்டு சென்று கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் செய்து துறைமுகம் கையாளுவதற்கான கட்டணங்கள் எல்லாம் செலுத்தி கப்பல் ஆர் விமானத்தில் ஏற்றுவதற்கான கட்டணம், கப்பல் ஆர் விமான கட்டணம், இறக்குமதியாளர் துறைமுகத்தில் இருந்து இறக்குமதியாளர் இடம் வரை செல்வதற்கான போக்குவரத்து கட்டணம் ஆகிய வந்து ஏற்றுமதியாளர் வந்து செலுத்தணும். இந்த முறையில் வந்து இறக்குமதியாளர் துறைமுகத்தில் கப்பல் அல்லது விமானம் வந்தவுடன் பொருட்களை இறக்குவதற்கான கட்டணம், துறைமுகத்தில் இருந்து வாகனத்தில் ஏற்றுவதற்கான கட்டணம், இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர் யார் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்ட செயல் கான்ட்ராக்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அவர்கள் செலுத்த வேண்டும். இதில் இறக்குமதியாளர் இதில் இந்த முறையில் வந்து இறக்குமதியாளர் மெரெயின் இன்சூரன்ஸ், இம்போர்ட் கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ், இம்போர்ட் டியூட்டிஸ் ஆகியவற்றை வந்து செலுத்தினா போதும். மேலும் இறக்குமதியாளர் இடத்திற்கு வந்துள்ள வாகனத்திலிருந்து பொருட்களை இறக்குவதற்கான கட்டணத்தையும் பொறுப்பையும் வந்து இறக்குமதியாளர் ஏற்க வேண்டும். அடுத்தது வந்து ஆறாவது இன்கோடம்ஸ் சிஐபி. இது வந்து கேரேஜ் இன்சூரன்ஸ் பேடு டு. இந்த இன்கோடம்ஸை வந்து கப்பல், விமான, ரோடு வழியான ஏற்றுமதிக்கு பயன்படுத்தலாம். இந்த வகையான இன்கோடம்ஸில் ஏற்றுமதியாளருடைய பொறுப்புகள், செலுத்த வேண்டிய கட்டணங்கள், பொருட்களை கஸ்டமர்ஸ் கொண்டு சென்று கிளியரன்ஸ் செய்து துறைமுகத்தில் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாம் கட்டணம், கப்பல் ஆறு விமானத்தில் ஏற்றுவதற்கான கட்டணம், கப்பல் விமான கட்டணம், மெரெயின் இன்சூரன்ஸ் மற்றும் இறக்குமதி துறைமுகத்திலிருந்து இறக்குமதியாளருடைய இடம் வரை கொண்டு செல்வதற்கான கட்டணம் ஆகியவை எல்லாமே வந்து ஏற்றுமதியாளரை சாரும். மேலும் ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் செய்து கொண்ட செயல் கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் கப்பலிலிருந்து பொருட்களை இறக்குவது, துறைமுகத்தில் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், பொருட்களை இறக்குமதியாளர் இடம் வரை கொண்டு செல்லும் வாகனத்தில் பொருட்களை ஏற்றுவது என்று யார் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து பொறுப்பேற்க வேண்டும், கட்டணங்களை செலுத்த வேண்டும். இதில் இறக்குமதியாளருடைய பொறுப்புகள் மற்றும் செலவுகள், இறக்குமதி வரி, இறக்குமதிக்கான கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ், போர்ட்டிலிருந்து இறக்குமதியாளர் இடத்திற்கு வந்துள்ள வாகனத்திலிருந்து பொருட்களை இறக்குவதற்கான கட்டணம், இவை எல்லாமே வந்து இறக்குமதியாளரை சாரும். அடுத்து வந்து டிஏடி, டெலிவர்ட் அட் டெர்மினல். இந்த முறையில் வந்து கப்பல், விமானம், ரோடு எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்தலாம். இந்த வகையான இன்கோடம்ஸில் வந்து ஏற்றுமதியாளருடைய பொறுப்புகள், செலவுகள், ஏற்றுமதிக்கான பொருள்களை கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் செய்வது, துறைமுகம் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், மெரீன் இன்சூரன்ஸ், கப்பல் விமானத்தில் ஏற்றுவதற்கான கட்டணம், கப்பல் ஆர் விமான கட்டணம் மற்றும் இறக்குமதியாளருடைய துறைமுகத்தில் இருந்து கப்பல் விமான நிலையத்திலிருந்து பொருட்களை இறக்குவதற்கான கட்டணத்தையும் ஏற்றுமதியாளர் வந்து ஏற்க வேண்டும். இதில் இறக்குமதியாளருடைய பொறுப்புகள் மற்றும் செலவுகள், இறக்குமதியாளர் துறைமுகத்தில் பொருட்களை கையாளுவதற்கான கட்டணம், இறக்குமதி கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ், இறக்குமதி வரிகள், பொருட்களை வாகனத்தில் ஏற்றி இறக்குமதியாளர் இடம் வரை கொண்டு செல்வதற்கான வாகன கட்டணம் மற்றும் வாகனத்திலிருந்து இறக்குவதற்கான கட்டணம் ஆகியவற்றை இறக்குமதியாளர் ஏற்க வேண்டும். அடுத்து வந்து டிஏபி, டெலிவர்ட் அட் பிளேஸ். இந்த இன்கம் டேக்ஸ் வந்து கப்பல், விமானம், ரோடு ஆகியோர் எந்த முறை ஏற்றுமதிக்கு பயன்படுத்தலாம். இதில் வந்து ஏற்றுமதியாளருடைய பொறுப்புகள் மற்றும் செலவுகள், பொருட்களை வாகனத்தில் ஏற்றி டெர்மினலில் கொண்டு சென்று கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் செய்து துறைமுகத்திற்கான ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாம் செலுத்தி கப்பல் விமானத்தில் ஏற்றுவதற்கான கட்டணம், மெரெயின் இன்சூரன்ஸ், கப்பல் விமான இறக்குமதியாளர் துறைமுகம் வந்தவுடன் பொருட்களை இறக்குவதற்கான பொறுப்பு, துறைமுகம் கையாளுவதற்கான கட்டணம், துறைமுகத்திலிருந்து வாகனத்தில் பொருட்களை ஏற்றி இறக்குமதியாளர் இடம் வரை கொண்டு செல்வதற்கான கட்டணம் பொறுப்புகள் ஆகிய ஏற்றுமதியாளர் சாரும். இதில் இறக்குமதியாளர் பொறுப்புகள், செலவுகள்,
இறக்குமதி கிளியரிங் சார்ஜஸ், இறக்குமதி வரிகள், இறக்குமதியாளர் இடத்திற்கு வந்தடையும் வாகனத்திலிருந்து பொருட்களை இறக்குவதற்கான பொறுப்பு கட்டணம் இறக்குமதியாளர் சாரும். இதில் ஏற்றுமதியாளருக்கு பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகம், இதுக்கு வந்து இறக்குமதியாளருக்கு வந்து பொறுப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அடுத்து வந்து டிடிபி டெலிவர்ட் டியூட்டி பேட், இந்த முறையை இந்த முறையில் கப்பல் விமானோரோட எல்லா முறையான ஏற்றுமதிக்கு பயன்படுத்தலாம். இதில் ஏற்றுமதியாளர் இடத்தில் இருந்து இறக்குமதியாளருடைய இடம் வரை கொண்டு செல்வதற்கான அனைத்து பொறுப்புகளும் கட்டணங்களும் ஏற்றுமதியாளரை சாரும். இது அப்படியே வந்து எக்ஸ் ஒர்க்னு ஒரு டேம்ஸ் லிக்விட்லேயே, அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டான முறையாகும். இதில் வந்து இறக்குமதியாளருடைய பொறுப்பு ரொம்ப குறைவு, ஏற்றுமதியாளருக்கு இதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏற்கனவே மேற்கண்ட 11 முறைகளில் பொருட்களின் விலையை ஏற்றுமதியாளர் கணக்கிட வேண்டும். இறக்குமதியாளர் எந்த முறையில் விலையை கேட்கிறாரோ அந்த முறையில் விலையை கணக்கிட்டு குறிப்பிட வேண்டும். இதில் இறக்குமதியாளர் நாட்டில் ஏற்றுமதியாளருக்கு நமக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன, அவற்றின் உதவியுடன் நாம் விலையை கணக்கிட வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.